तने वलर्तुकोल्लुं तिरुत्तिकोल्लुं आनंदते तेडु फिजिक्स केमिस्ट्री इवळो वळंदिरुंदा कूड उयिर இந்த அண்டசராசரத்துல வேற எதுவுமே இல்ல வேற எங்கயுமே இல்ல இந்த மண்ணுலகில் மட்டும் தான் இருக்கின்றது அப்ப உயிரினுடைய சிறப்பு தன்மை என்ன அது மட்டும் தான் தன்னை தானே சரி செய்து கொள்ள முடியும் தன்னை தானே வளர்த்து கொள்ள முடியும் தன்னை தானே இன்புறுத்தி கொள்ள முடியும் இது உயிரினுடைய ஸ்பெஷாலிட்டி மத்த எந்த விதமான ఫిజికల్ திங்கும் இப்படி பண்ணாது ஆகவே இந்த இவ்வளவு பெரிய அண்டசராசரம் 10,000 मिलियन लाइट इयर्स अभी मनिधन कंड प्रपंच अलव आना मणिल मट मनिधन उन्वे अयुटे तमें पी नरच पड़ा अने इनकोल मणांगटो और कलो और एरमाड़ो मुयचि तेई इनक मनिधन ते इनम विवान அப்ப மனிதனால இன்பத்தை தேட முடியும் அப்ப இன்பம் என்றால் என்ன இன்பத்தை அடைவதற்கு நிரந்தரமான இன்பத்தை அடைவதற்கு வழி என்ன இது வந்து இன்பம் என்பது மதங்கள் நம்ம மேல சுமத்தின ஒண்ணா இல்ல மனிதனுடைய இயல்புதானா இந்த மதங்கள் எல்லாம் மனிதனுக்கு வேண்டுமா வேண்டாதா யாரையோ யாரோ எங்கயோ நாலு பேர் உட்கார்ந்திட்டு ஒரு புஸ்தத்தை எழுதி இருக்கிற சமூகத்தினுடைய தலையில சுமத்துறாங்களா இதெல்லாம் ரொம்ப அடிப்படையான தேவைதானா இதெல்லாம் பற்றி உலகம் நிறைய சிந்திக்க ஆரம்பித்திருக்கின்றது அப்போ உயிர்கள் என்பதே இன்பத்தை தேடும் எந்த உயிரும் தானே முயன்று துன்பத்தை தேடாது நீ கிளாஸ்ல உட்கார்ந்திருக்க கொஞ்சம் நேரா உட்காரறியா நேரா உட்கார்ந்தா இன்னும் கொஞ்சம் இன்பமா இருக்கும் கொஞ்சம் சில பேர் கிளாஸ்க்கு வராமே இருக்காங்களா என்ன கிளாஸ்க்கு வராம இருந்தா இன்னும் ரொம்ப இன்பமா இருக்கும் ஆகவே நம்ம செய்கின்ற ஒவ்வொரு செயலிலும் நம்ம தூங்கும் போது புரண்டு படுத்துது கூட நம்மளுடைய வாழ்க்கைக்கு எது ஒரு உள் தொடர்ச்சியை தருகிறது இன்பம் விளைதல் இன்பத்தை தேடுதல் சில பேர் தெரிஞ்சு தேடுறாங்க தெரியாது தேடுறாங்க படிச்சு தேடுறாங்க படிக்காம தேடுறாங்க முட்டாள்தனமா தேடுறாங்க அறிவோட தேடுறாங்க ஆனா ஒவ்வொரு உயிரும் உயிர் வாழ்கின்ற அத்தனை நாட்களிலும் அத்தனை கணங்களிலும் புத்தர் போய் கேக்குறாங்க ஞானம் என்றால் என்ன அப்படி உங்களுக்கு 2500 வருஷம்னா தெரியுமா தெரியும் 2500 வருஷத்துல ஒரு வருஷம்னா தெரியுமா தெரியும் ஒரு வருஷத்துல ஒரு நாள்னா தெரியுமா தெரியும் ஒரு நாள்ல ஒரு செகண்ட்னா தெரியுமா தெரியும் இந்த 2500 வருஷத்துல இந்த ஒரு செகண்ட்ங்கிறது எவ்வளவு பாகமோ அந்த ஒரு செகண்ட்ல அவ்வளவு பாகத்துல கூட இன்பத்தை தேடுவதுதான் வாழ்க்கையின் லட்சியம் அப்படிங்கற அப்ப நம்ம வந்து ஒரு கணத்தினுடைய ஒரு சிறு பகுதியில கூட நாமே விரும்பி துன்பத்தை தேடுவதில்லை அப்ப இன்பத்தை விழைதல் இன்பத்தை முயன்று தேடுதல் இன்பத்தில் நிலைத்திருத்தல் இதெல்லாம் மனித உயிர்களுடைய மிகப்பெரிய ஒரு gift of human life